இப்போ அஞ்சாம் தேதியில பிறந்தவங்களுக்கு, இப்ப அஞ்சாம் தேதினாலும் ஓகே, இல்ல 14, 23, இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஒரே ஒரே மீனிங் தான் இங்க பாக்க போறோம். 5, 14, 23 இந்த டேட்ல பிறந்தவங்க. இவங்களோட லக்கியான நம்பர்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது இதே அன்லக்கியான நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய அன்லக்கின்னு இருக்கிறவங்களும் அதிகமா ஒண்ணும் இல்லை, எல்லாமே இது இருப்பாங்க, இல்லைன்னா நியூட்ரலா இருப்பாங்க. ரொம்ப எதிரிகள் வந்து ரொம்ப கிரியேட் ஆகவே மாட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓரளவுக்கு ஒரு சண்டை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது அப்படியே கட்டாயி போயிடுமே தவிர, ரொம்ப லாங் ரன்னுக்கு ஒரு தீராத விரோதத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க. இதே வந்து உங்களுக்கு நியூட்ரலா இருக்கவங்க 4, 7, 8, 9 வந்து நியூட்ரலா இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஃபேவரும் பண்ண மாட்டாங்க, இல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஓ அந்த நம்பர்லாம் வந்து ஓகே ஓகேன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில தான் உங்களுக்கு கூட வந்து அந்த பழக்கங்கள் இருக்கும். பட் 16523 வந்து ஃபேவரபிளா இருக்கும். ரொம்ப எனிமிட்டி, ஸ்ட்ராங்கான எனிமிட்டி கிரியேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எந்த நம்பர்ஸும் இருக்காது. எல்லாம் சண்டைகள் வந்து அப்படியே அங்கே கட்டாயி போயிடும். ரொம்ப தொடர்ந்து இருக்கிறது உண்டான எனர்ஜி வந்து எதுவும் கிடையாது உங்களுக்கு. இதே வந்து நம்பர் 5ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு நல்ல லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட், ரெட், கிரீன், எல்லோ. லக்கியான கலர்ஸ் ஒயிட், ரெட், கிரீன், எல்லோ. இதே உங்களுக்கு அன்லக்கியான கலர்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, இது வந்து உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாதுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த கலர்ஸும் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய கலர்ஸாக இருக்கும். அடுத்ததும் வந்து உங்களுக்கு லக்கியான கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. புதன், வியாழன், வெள்ளி ரொம்ப லக்கியான கிழமையாக இருக்கும். இதே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து டியூஸ்டே பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்கக்கூடிய கிழமை. இதே வந்து உங்களுக்கு நல்ல லக்கியான மந்திரம் என்ன, உங்களுக்கு சூப்பரான ஒர்க் அவுட் ஆகிற மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண மந்திரம். கிருஷ்ண பகவானோட மந்திரங்கள் கேட்கறது, கிருஷ்ண பகவானோட எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, இதுன்னு பர்டிகுலரா கிடையாது. ஸோ அவரை பத்தின ஒரு ஸ்டோரியை பத்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கிருஷ்ண பகவானோட ஒரு கதை மாதிரி கேட்குறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ கிருஷ்ண பகவானோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். அவரோட மந்திரங்கள் வந்து நீங்க கேளுங்க, அது ரொம்ப லக்கியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 5 நினைச்சவங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 6 நினைச்சவங்களுக்கு பார்க்கலாம். 6 நினைச்சவங்களுக்கு இல்லை, நம்பர் 6